நெட்கிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பணியில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி புதுவேதம் திரைப்படத்தை பற்றிய விமர்சனம். இந்த படத்தில் வந்து இந்த காக்கா முட்டை சிறுவர்கள் விக்னேஷ் ரமேஷ் இருவரையுமே கதாநாயகர்களாக வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த தமிழ் படத்தை விக்டர் மூவிஸ் அவங்க தான் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தை இவங்களோட சேர்ந்து இமான் அண்ணாச்சி, சஞ்சனா, வர்ணிகா, பவித்ரா, சிசர் மனோகர் அவங்களோட 2 ரூபாய் டாக்டர், ஒரிஜினலா 2 ரூபாய் தான் அவர் வாங்குவாராம் அந்த டாக்டர். அவரே இந்த படத்துல ஜெயச்சந்திரன் ஒரு பேரு, அவரே இதில் நடிச்சிருக்காரு. இதை பத்தி இந்த படத்தோட இயக்கியிருப்பவர் ராசா விக்ரம். என்ன இந்த படத்தோட கதைன்னா, பெற்றோர்களால் கைவிடப்பட்ட சிறுவர்கள் எல்லாம் சேர்ந்து பெற்றோரை இழந்து அனாதைகளாக புறநகர்களில் கொட்டப்படும் கழிவுகளை பொறுக்கி தங்களின் அன்றாட வாழ்வாதாரத்துக்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இவர்கள் மலை போல கொட்டப்படும் கழிவுகளை ஒட்டி சிறு குடில்கள் அமைத்து அங்கேயே வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களின் வாழ்க்கை பிரச்சனைகள், குடும்பம், காதல் போன்றவற்றை இயல்பான அதே குப்பை மேட்டு பின்னணியில் குப்பை மேட்டையே கதைகளமாக்கி சேரும் சகதியும் துர்நாற்றமும் நிறைந்த பகுதியிலேயே இந்த படத்தை படமாக்கியிருக்காங்க. இதுல வந்து ரவி தேவேந்திரர் தான் இசை அமைச்சிருக்காரு. இந்த படத்துக்கு கே வி ராஜன் ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு. இந்த படத்தை ராசா விக்ரம் அவர் தான் எழுதி இயக்கியிருக்கிறார். என்ன காரணம், அந்த குப்பை ஒரு அம்மா வந்து ஒரு பையனுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல சாப்பாடு ஊட்டிருக்கோம். சாப்பாடு ஊட்டிருக்கும் போது ரெண்டு பேர் வந்து தப்பா அவங்கள பிடிச்சி எடுப்பானுங்க. அந்த அம்மா பஸ் எல்லாம் வந்து பாட்டு பாடி பிச்சை எடுக்கும், அதை ஃபாலோ பண்ணி வருவானுங்க. அந்த பஸ்ல கண்டக்டரா இருக்கிறவர் தான் ராசா விக்ரம். அவர் தான் அந்த ரோல் நடிச்சிருக்காரு. அவரு அந்த ரெண்டு பேரும் வந்து அவங்க கிட்ட தப்பா நடக்க பார்ப்பாங்க. அவங்க குழந்தை அவனுக்கு சாதம் ஊட்டும் போது இழுப்பானுங்க போட்டு, உடனே அவரு ராசா விக்ரம் வந்து அவங்கள தேர்த்தி விடுவாரு. தேர்த்தி விட்டு சொல்லுவாரு, என் கூட வரதான் தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், கல்யாணம் பண்ணி உன்னை காப்பாற்றுறேன்னு வரேன். என் பையனை எப்படிங்க விட்டு வருது, பையெல்லாம் வரக்கூடாது, நீ மட்டும் வந்தீங்கன்னா உன்னை கூட்டு போய் நான் கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்வார். அந்த நேரத்தில் அவனு அந்த இந்த பொண்ணுக்கிட்ட பலாத்காரம் பண்ணவனுங்க தூரத்துல இருந்து பாய்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. அவர் ராஜா விக்ரம் சரி அது முடிவெடு முடிவெடு சொல்லுன்ட்டு போயிடுவார். பையன் வரக்கூடாது, பையனை விட்டு வந்துடுவார். அந்த நேரத்தில் அவனுங்க ஓடியாந்து அவகிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க. அவன் பயந்து போய் பையனையே விட்டுட்டு அவங்க கூட போயிடுவான். அந்த அதில் ஒரு பையன் அனாதி ஆகிடும், அவன் தான் ஹீரோ. அந்த பையன் அந்த படத்தில் ரமேஷ் இந்த காக்கா முட்டையில் நடித்தவன் அவன் தான் ஹீரோ. அவன் தான் சின்ன வயசுலேருந்து அங்கே அனாதியாக மாட்டிக்குவான். என்னன்னாக்கா அவன் பேர் வந்து விக்னேஷ் காக்கா முட்டையில் ஹீரோ வச்சான். அவனை தான் அனாதியாக போட்டு போய்டும் அந்த அம்மா. அவன் பெரிய பையன் ஆகி அங்கேயே குப்பை பொறிக்கணும், குப்பை மட்டிலேயே கிடப்பான். இன்னொரு அம்மா வந்து அதே மாதிரி தான் பிறந்த முடியாமல் ஒரு குழந்தைய அங்கேயே போட்டு அது பைத்தியமாகி போயிடும். அந்த பையனும் அங்கே குப்பை மட்டிலேயே கிடப்பான். ரெண்டு பசங்களும் அங்கே ஒன்றா வளரும். அதில் ஒரு 3 பொண்ணுங்க இதே இடத்துல குப்பை பொறுக்க வரும். அதில் ஒரு பொண்ணு வந்து குப்பை பொறுக்க வந்த பொண்ணை அங்கே அந்த குப்பையெல்லாம் கொண்டாந்து கொட்டுற டிரைவரு அந்த டிராக்டர் மாதிரி ஓட்டுவாங்க குப்பை லாரி. அந்த லாரி ஓட்டுறவன் வந்து அந்த பொண்ணை ஒன்று ஏமாற்றி அதை போய் கர்ப்பமாக்கிட்டு ஓடிப்பான். அந்த பொண்ணு இந்த விக்னேஷ் அந்த பையன் தான் லவ் பண்ணுவான். ஆனால் அந்த பொண்ணு அவனை நம்பி அவனை பிடிச்சி அவன் கூட போயிடும். இவன் காதலிக்கிறான் கூட அவனுக்கு தெரியாது, போய் ஏமாந்து வந்துடும். அதை காப்பாற்றி இந்த பாட்டியும் செத்து போயிடும். அந்த பாட்டி முன்னாடியே சொல்லும் அந்த பையன்கிட்ட விக்னேஷ்கிட்ட, நான் செத்துனா நீ தான்ப்பா கொல்லி போடணும், அதே மாதிரி இவன் கொல்லி போட்டு எடுப்பான் அந்த பாடியை. அதாவது பாலுமேந்திர எச்சில் இரவுகள்னு ஒரு படம் பண்ணார். அது மாதிரி முழுக்க முழுக்க இந்த குப்பையை சுற்றி அதையே வாழ்க்கையை அதையே பிரதானமாக வச்சுக்கிட்டு அங்கேயே படுத்து அங்கேயே தூங்கி இருந்து அங்கேயே ஒரு குடில் போட்டுக்கிட்டு அங்கேயே வாழ்ந்து வர்றவங்க அவங்கள பற்றி தான் கதை. அதை முழுக்க முழுக்க அதை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்த அந்த இடத்த வந்து திடீர்னு அந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க, யாரும் இருக்கக்கூடாது, நோய் நொடியெல்லாம் வருங்கிறன்னுவாங்க. நாங்கள் அதெல்லாம் போக மாட்டோம், இங்கே தான் இருப்போம்வாங்க. உங்களுக்கு எங்களுக்கு நல்ல இடம் காட்டுங்க, நாங்கள் போகிறோம்வாங்க. அவங்க நல்ல இடம் காமிச்சாங்களா இல்லையா. அப்புறம் அந்த பையன் அந்த இதுலேயே இருக்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான். அந்த பொண்ணு இவனை அதாவது வேற ஒருத்தங்கிட்ட போய் ஏமாந்துடும். திரும்பி இவனோட வந்து சேர்ந்ததா இல்லையா, இவன் காதலை ஏற்றிக்கிச்சா இல்லையா. அதே மாதிரி பிரிஞ்ச அம்மாவோட அந்த பையன் சேர்ந்தானா. இன்னொரு சின்ன பையன் வந்திருப்பான், அவனும் பைத்தியமாக இருக்கும் அந்த அம்மா, அது ஆஸ்பத்திரியில் இருக்கும். அந்த அம்மா தான்றது இவனுக்கு தெரிய வரும். ஆனால் அதோட போய் சேர்ந்தானா, அம்மா கண்டுபிடிச்சானா. இன்னொரு பையன், சின்ன பையன் ரமேஷ்ன்றவன். இப்படி அது சுற்றி தான் அது கதை, அதுங்க வாழ்க்கை. அதாவது எந்த வழியும் இல்லை, எங்கே போய் எந்த வேலையை தேடுறது, யார் வேலை கொடுப்பாங்க, படிப்பறிவு இல்லை, ஒன்றும் இல்லை, ஆதரவு இல்லை, அனாதியாக இருக்கிறவங்களும் யார் சட்டை பண்ணி வேலை கொடுப்பாங்க, முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனாலேயே அதுங்க குப்பை பொறிக்க அதை விற்று அதில் பிழைக்குங்க. இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் அண்ணாச்சி நடிச்சிருக்காரு, அவர் பாட்டு கூட ஒன்று வச்சுருக்காங்க. இந்த குப்பை பொறுக்கிற பசங்கள்லாம் குப்பையெல்லாம் வாங்கி வாங்கி அவர் கோடி சொன்னாகி பெரிய லெவலுக்கு இருப்பார். ஒரு மினிஸ்டருக்கு அவருக்கும் அவர் அது மட்டும் இல்லை, இந்த குப்பையில் கிடைக்கிற மருந்தெல்லாம் ரெடி பண்ணி அது கவர் மட்டும் மாற்றி அதை விற்பார். அதை மந்திரி தான் வாங்கி அவருடைய குடல் எல்லாம் பண்ணுவார். பார்த்தா கடைசியில் அது மருந்து டூப்ளிகேட்டு பழைய மருந்துன்னு சொல்லி
அது சாப்பிட்டு கொண்டு செத்து போயிடுவாங்க. அதனால இவரை பிடிச்சிக்குவாங்க அண்ணாச்சியை. அவர் ரொம்ப சொத்துக்கத்தெல்லாம் போய் அவர் வறுமையாகி சாதாரணமாக மறுபடியும் நான் வாழ்க்கையில் நான் மறுபடியும் நம்பிக்கையோடு போராடி வருவேன்னாரு. அவர் அப்படி வந்தாரா. இப்படி சுத்திரி தான் இது மாதிரி கதைகள் தான் இருக்குது. இதை வச்சு அதான் பாலுமந்திரா எச்சரிக்கை பண்ணார். அவர் குவாலிட்டியாக பண்ணவர் பெரிய டேரக்டரு, பெரிய கேமராமேன் வேற அவரை. அதனால் அவர் அவ்வளோ குவாலிட்டியாக போய் உங்களால் குவாலிட்டியாக பண்ண முடியல. அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி, அதாவது பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக முழுக்க முழுக்க அதே அந்த குப்பைமட்டிலேயே வச்சு அந்த படத்தை எடுத்து ஓப்பனிங்லேருந்து வணக்கம் வரைக்கும் அங்கேயே வச்சு படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படம் இது மாதிரி சாதாரண ஏழை எளிய மக்கள், அப்பாவி மக்கள், இந்த மாதிரி அனாதையாக இருக்கிற பசங்க அதுங்க வாழ்க்கை தான் சொல்லியிருக்காங்க. அடித்தட்டு மக்களோட வாழ்க்கை அது. இதை பேஸ் பண்ணி தான் அந்த ராசா விக்ரம் எடுத்திருக்காரு. இது அவங்க வாழ்க்கையில் அந்த அதுங்களுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள், அம்மா யார் அதை கண்டுபிடிக்கணும், தான் விரும்பின பொண்ணு தன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், அதே மாதிரி தன்னை இதுவாக குப்பியில் போட்டு போன அம்மாவை ஒரு பையன் கண்டுபிடிக்கிறான். இப்படி அவங்கவுங்க ஒரு தேடுதலில் இருந்து அவங்க தேடுதலெலாம் நிறைவேறிச்சு அப்படிங்கிறது இந்த கதையை சொல்லியிருக்காங்க. எல்லாருமே அவங்கவுங்க கூறிய கதாபாத்திரத்தை நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தை உங்களை சந்திக்கிறேன்.